போலி ஆவணங்களை சமர்ப்பித்தவரை நாடு கடத்துமாறு உத்தரவு. பிரான்சில் மார்சை முதலாம் வட்டாரத்தில் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த நபர் ஒரு தவறான ஓட்டுநர் உரிமத்தை வழங்கியதுடன் அவரது வாகனம் காப்பீடு செய்யப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. அவரை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போது அவர் தப்பி ஓட முயன்றார். அவரால் 2 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்ததுடன் அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்தார். கடந்த சனிக்கிழமை இரவு 9:15 மணியளவில் வழக்கமான வீதி சோதனையின் போது 3 போலீஸ் அதிகாரிகள் 1 வாகன ஓட்டுநரை சோதனைக்காக நிறுத்த உத்தரவிட்டனர். அவர் இத்தாலிய ஓட்டுநர் உரிமத்தை போலீசாரிடம் வழங்கினார். அவரிடம் உண்மையில் உரிமம் இல்லை என்று விசாரணைக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவித்தது. அல்ஜீரிய நாட்டவரான சந்தேக நபர் பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு வெளியேற உத்தரவுக்குட்பட்டவர் என்பதனையும் போலீசார் கண்டுபிடித்தனர். கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனத்தில் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் போலீஸ் காரில் இருந்து இறங்கும் போது அங்கிருந்து தப்பி செல்லும் முயற்சியில் அதிகாரிகளை கீழே தள்ளி காயப்படுத்தியுள்ளார். சந்தேக நபர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டார். 48 மணி நேரம் போலீஸ் காவலில் இருந்தவர் முழுமையான விசாரணைக்கு பின்னர் நாடு கடத்தப்பட உள்ளார். பல்வேறு குற்றச்சாட்டுகளினால் அவரை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் போலி ஆவண குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளார். இதனால் சிறை தண்டனைகளின் பின்னர் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.